கவனிங்க, எல்லாமே அவர் தேடி வந்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறதே எல்லாமே இந்த வசனம் இ கேம் நியர் டு ஹிம், இ கேம் நியர் டு ஆடம், இ கேம் நியர் டு யோனாக், இ கேம் நியர் டு ஏப்ரஹாம், இ கேம் நியர் டு ஜேக்கப், இ கேம் நியர் டு ஜான், இ கேம் நியர் டு ஜிசகேஸ். தேடி வந்தார், கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், என்னை தேடி வந்தவர், என் சோர்விலே இவனிங்க ஆதாம் தூரம் போயிட்டார். நம்மளாத சொல்லுவோம், அவனை திரும்பி பார்த்தோம், தேடி வந்தவர். ஆப்ரகாம் இ சூஸ் இஸ் ஓன் சாய்ஸ் எகிப்து. ஆனால் தேவன் சொன்னார், நீ எகிப்துக்கு போனாலும் உன்னை நண்பனாய் நான் மாற்றுகிறேன். யாக்கோபு நீ வழி தப்பி போனவன் தான், நீ ஏமாற்றுற ஆள் தான், பட் ஐ வாண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். இல்லை ஜான் ஒருத்தர் தான் இயேசுவோடு வாழ்ந்தவர். ஆனால் யார் இருந்தாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னை சுற்றியிருப்பதே உன்னை ஆஸ்வதிக்க, உன்னை நண்பனாய் மாற்ற, உன்னை உற்சாகப்படுத்த, உன் பாதைகளை மாற்ற. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையை மாறி போச்சு இல்லை? அவன் சொல்கிறான், நான் யார் அநியாயமாக வாங்கினது உண்டானால் திருப்பி தருகிறேன். அவன் மூலம் அநேக ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. என்ன சொல்லுங்க, தேவனே கரத்தை பிடிச்சிங்க ஆண்டவர், என்னை உடுத்து வைக்கிறவர், என் அழகு பார்க்கிறவர், என் கரத்தை அன்றைக்கு ஏனோக்கின் கையை பிடித்தாரே. தமிழில் அந்த வார்த்தை இல்லை, அவன் தேவனோடு. இங்கிலீஷ் பைபிளில் God hold his hand, he walked with him, அவனோடு நடந்தார். எல்லாம் சொல்லுங்கள், என் கூட நடங்காண்டவரே, என் கூடவே இருங்காண்டவரே, இந்த வருஷம் முழுவதுக்க என் கூட இருங்கப்பா. எவ்வளோ பள்ளங்கள் இருந்தாலும், எவ்வளோ மேடு இருந்தாலும், லார்ட் யூ வாக் வித் மீ லார்ட். ஆபிரகாமை போல ஐ மிஸ் த மார்க், ஏதோ நீ வச்ச இடத்துல இல்லை ஆண்டவரே, அறிவு உணர்ச்சினால் எகிப்துக்கு போயிட்டேன், இப்போ தான் தெரியுது அங்கே ஒன்றும் இல்லைன்னு. பட் ஸ்டில் நீங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா, என்னை ஃப்ரெண்டுன்றீங்க. ஆபிரகாம் என் ஸ்நேகிதன் சொல்கிறீங்க, யோசித்து பாருங்கள். ஸ்நேகிதன் சொல்கிற தகுதி வேணாவா, அந்தஸ்து வேணாவா? அந்தஸ்து இல்லைன்னா கூட பரவாயில்லை, கரங்களை உயர்த்தி.